ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் டு அருணை தமிழ் டெக் சேனல். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா, நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் 71வது பிறந்த நாள் சிறப்பு வீடியோவை பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அருணை தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல கொடுத்துக்குங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய பாரத பிரதமரின் 71ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா இந்தியாவை உலக அரங்கில் மாபெரும் வல்லரசாக கட்டமைத்து காட்டிய பீஷ்ம பிதாமகர். எல்லாவற்றிற்கும் மேலாக பாதுகாப்பு துறையில் தன்னிறைவு அடைந்த நாடு நம் நாடு என்று உலகில் எந்த ஒரு நாடும் நம் நாட்டை தொட்டுக்கூட பார்க்க முடியாது. ரஷ்யா, அமெரிக்கா போன்ற மாபெரும் வல்லரசு கூட தனிப்பட்ட நாடாக நம் நாட்டை தாக்க முடியாது. ஏனெனில் நம் நாட்டின் பாதுகாப்பு அரண் அவ்வளவு வலுவாக கட்டமைத்துள்ளார் நம் பாரத பிரதமர் மோடிஜி. அச்சமில்லாத மனிதர், துணிந்த மனிதர், அச்சமில்லாத பாரதத்தை உருவாக்கினார். ஆம், நாட்டின் அசோக சக்கரவர்த்தி, மாவீரன் நெப்போலியன் போனபார்ட், அலெக்சாண்டர் போன்ற மாபெரும் தலைவரை போன்று நம் நாட்டின் பிரதமர் வீரம் நிறைந்தவர், ஆற்றல் நிறைந்தவர். ஏன் ஐநா சபை கூட பாதுகாப்புக்கு தலைமை தாங்குங்கள் என்று இந்தியாவை கேட்கிறார்கள். நம் நாட்டின் பாதுகாப்பு ஆலோசகர் இந்தியாவின் ஜேம்ஸ் பாட் என்று சிறப்பாக அழைக்கப்படும் திரு அஜித் தோவல் அவரை அறிமுகப்படுத்தியவர் கூட நாம் பிரதமர் மோடிஜி தான். அச்சமில்லாத மனிதரால் தான் அச்சமில்லாத மனிதரை அடையாளம் காட்ட முடியும். நாம் பாதுகாப்பு துறை அஜித் தோவல் அவர்கள் மும்பை தாக்குதல் போன்று மீண்டும் பாகிஸ்தானால் ஒரு தீவிரவாத தாக்குதல் ஏற்பட்டால் உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் என்ற நாடே இல்லாமல் செய்துவிடுவோம் என்று எச்சரிக்கை செய்தார். இதுபோன்ற வீரம் நிறைந்த திருமகனால்தான் அரைக்குவல் பெற முடியும். நம் பிரதமர் மோடிஜியின் சாதனைகள் எண்ணில் அடங்காதவை, கணக்கில் அடங்காதவை. காரணம், அவர் ஆட்சி அமைத்ததிலிருந்து இன்று வரை 20 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் உள்ளார். அவர் களம் கண்ட அத்தனை தேர்தலிலும் வெற்றியை ஈட்டியுள்ளார். அவர் தேர்தலில் இதுவரை எந்த ஒரு தேர்தலிலும் ஆட்சியை அமைக்காமல் இருந்ததே இல்லை. முதன் முதலில் மியான்மர் நாட்டில் மாவோயிஸ்டுகளால் ஏற்பட்ட தீவிரவாதத்தை மியான்மர் நாட்டின் எல்லைக்கே சென்று தாக்குதல் நடத்தி வேட்டையாடி 158 மாவோயிஸ்டுகளை கொன்று குவித்தனர். இச்சம்பவம் உலக அரங்கில் இந்தியாவின் வீரத்தை முதன் முதலில் பறைசாற்றியது. ஜம்மு காஷ்மீரில் 60 ஆண்டு காலம் ஜம்மு காஷ்மீர் ஒரு தனி நாடாகவும் தனி கொடியாகவும் இருந்து வருகின்றது. நம் நாட்டின் மொத்த வருமானத்தில் 5% அங்கு ஒதுக்குகிறார்கள். 370 சிறப்பு அந்தஸ்தை நீக்கி அங்கு ஜனநாயகத்தை வளரச் செய்தார் நம் மோடிஜி. இது ஒரு மாபெரும் சாதனை ஆகும். ராமர் கோயில் பிரச்சினை சுமூகமான முறையில் தீர்வு ஏற்படுத்தி ராம ஜென்ம பூமியில் ராமர் கோயில் கட்டுமான வேலைக்கு நம் மோடிஜி தலைமையில் வேலையை துவக்கியுள்ளார்கள். இதுவே ஒரு மாபெரும் சாதனையாகும். அதை போன்று அக்னி ஏவுகணை உலக வல்லரசு என்ற பட்டியலில் நாம் சேர்ந்துள்ளோம். அக்னி ஃபைவ் ஏவுகணை கண்டு சைனா போன்ற நாடுகள் அஞ்சி நெருங்குகின்றன. மீண்டும் அக்னி 6 S-500 இதை கண்டு நம் பக்கத்து நாடு சீனா அலறுகிறது. அக்னி 5 ஏவுகணை நம் நாட்டின் உலக வல்லரசு என்ற அடித்தளத்திற்கு அக்னி 5 நமக்கு அடித்தளமிட்டது. அக்னி 5 ஏவுகணை மூலம் ஆசியா கண்டம் முழுவதையும் தாக்கலாம். ஏன் சைனா கண்டு அஞ்சு நடுங்குகிறது. அடுத்து அக்னி 6 ஆசியா கண்டம் ஐரோப்பா கண்டம் முழுமையும் நம்மால் தாக்க முடியும். S-500 கண்டு சீனா நடுங்குகிறது. நமக்கு ரஷ்யா S-500 வான் பாதுகாப்பை தருகின்றது. இவைகள் அனைத்தும் மோடிஜியின் சாதனைகளாகும். தொடர்ந்து நம்மை மிரட்டிய சைனா நம்மை கண்டு இன்று அஞ்சி நடுங்குகிறார்கள். காரணம், அக்னி 6 S-500 அக்னி 6 மூலம் ஆசியா கண்டம் முழுவதையும் தாக்கலாம், ஐரோப்பா கண்டம் முழுவதையும் தாக்கலாம். அக்னி 6 10,000 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்க முடியும். அணு ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்க முடியும். இவைகள் அனைத்தும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியினால் ஏற்பட்ட சாதனையாகும். அடுத்து விண்வெளி துறையிலும் சந்திர மண்டலத்தில் சந்திரயான் 2 விட்டு சாதனை நிகழ்த்தினார். அடுத்து மங்கள்யான் ராக்கெட்டை ஜவ்வா மண்டபம் வரை அனுப்பி நாம் எந்த இடத்தில் ராக்கெட்டை நிலைநிறுத்துவோம் என்பதையும் நம் நாடு துல்லியமாக செய்து காட்டியது. மங்கள்யான் ராக்கெட்டை செவ்வா மண்டபத்துக்கு விட்டவர்கள் உலகில் எந்த ஒரு மூலையும் நம்மால் துல்லியமாக தாக்க முடியும் என்று உலகிற்கு நம் பாரத பிரதமர் பறைசாற்றினார். இது போன்ற வீடியோவை பார்க்க
கருணை தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.